நான் சொல்றேன்டா, உனக்கு ஜென்மத்துக்கு நடிப்பு வராதரா. உனக்கு இந்த வருஷம் அவார்டு இல்ல. நமக்கு அப்படியே மத்த வருஷம் எல்லாம் கொடுத்துருவாங்களா? மூஞ்சி பத்தி அவனுக்கு பழைய அஞ்சு காசு மாதிரி. நான் வந்து மிமிக்ரி ஆர்டிஸ்டா தான் ஆரம்பிச்சேன். உனக்கு ஜெயிச்சிருவேன் சொன்னா கேட்காது, ஆனா ஜெயிச்சவன் சொன்னா கேட்கும். நீ எது பேசுறதா நான் ஜெயிச்சுட்டு பேசுறேன். பெரியவர்களே, ஹீரோ ஆயிட்டல்ல, இன்னும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? கிட்ஸுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். சில பேருக்கு மட்டும்தான் அந்த டைட்டில் ரொம்ப பொருத்தமா இருக்கும். மக்கள் தலைவர் எம்ஜிஆருக்கு வந்து எங்க வீட்டு பிள்ளை, சிவகார்த்திகேயனுக்கு வந்து நம்ம வீட்டு பிள்ளை. நீங்களே காமெடி பண்ணிட்டு அப்புறம் நான் எதுக்குடா? இத பாரு தம்பி, சார் நீ காமெடி நல்லா பண்ற. எந்த காம்படிஷனா இருந்தாலும் அசால்ட்டா பண்ணுவோம். ஐயோ அடியே, ரத்தி அக்னி ஹோத்ரி, நல்லா டின்பீர் மாதிரி இருக்க. என்ன புது மாடலா? ஆமா, எதுக்கு இப்ப திட்டிட்டு போறாளுங்க? அந்த பொண்ணு எப்படி சார் உங்களுக்கு செட் பண்றது? அப்ப என்ன அந்த பொண்ணுக்கு செட் பண்ணி விடுங்க. நீ வேணா பாரு, நான் பெரிய நடிகனாகி ஸ்கிரீன்ல ஆடுவேன், தமிழ்நாடே ஆடுவேன். சிவானாக்கான மியூசிக் ப்ளீஸ். நீ காமெடி நல்லா பண்ற. தேங்க் யூ சார். ஆனா அது மட்டும் போதாது. இதுக்கே டென்ஷன் என்ன அப்படி? இட்ஸ் ஜஸ்ட் எ பிகினிங். இன்னும் நீங்க பார்க்க வேண்டியது நிறைய இருந்துச்சலாம். அவர் ஒரு ரியல் ஹீரோ மெட்டீரியல். எவ்ரிபடி லவ்விங் இட். என்ன பண்றாரோ எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப விருப்பப்படுறாங்க, ரொம்ப ரசிக்கிறாங்க. அந்த மாதிரி விஜய் படத்தை பார்க்க ஆசைப்படுறாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு சிவகார்த்திகேயன் படம் தான் ஒவ்வொரு குழந்தையும் பார்க்க ஆசைப்படுறாங்க. நான் ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஆக்டர் கிடையாது, பட் ஒவ்வொரு படத்திலையும் முயற்சி பண்ணியிருப்பேன் ஏதோ ஒண்ணு, ஒரு டான்ஸோ ஒரு ஃபைட்டோ இல்ல ஏதாவது இன்னும் பெட்டரா ஆக்ட் பண்றதுக்கு. அந்த முயற்சியை நீங்க நம்புங்க. ஏன்னா உங்க மேடையில நிக்கிற இந்த சிவகார்த்திகேயனாலே இந்த தூரம் வர முடியும். அப்படின்னா உங்களால இன்னும் நிறைய தூரம் போக முடியும். இந்த கையால அடி வாங்குறவன் என்ன ஆக போறானோ? நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது.